இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு. எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்பவே முக்கியம். அதுலேயும் சாப்பாடு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அதிசயமாக தானே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம டீ கடைக்கு டீ சாப்பிட போனாலே ஒரு டீ 15 ரூபா, அதே மாதிரி வடை 15 ரூபா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு மீல்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு தராங்க. லிமிடெட் மீல்ஸ் அன்லிமிடெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு தராங்க. ஸோ விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொருளோட தரம் எப்படி இருக்கும், ரொம்ப சீப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ வாங்க, எப்படி அதோட குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குது, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி தராங்க, அன்லிமிட்டட்னு சொல்கிறாங்க, ஸோ என்ன மாதிரி அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன பொரியல் கூட்டெல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஏன் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய தீவிர ரசிகர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு குறைஞ்ச விலையில் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க, என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி இடியாப்பம் 5 ரூபாய்க்கு, புட்டு 10 ரூபா, கல் தோசை நார்மலாக ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டாலே 20 ரூபா சொல்கிறாங்க, வடை வந்து 10 ரூபா, பூரி வந்து 15 ரூபா, முடக்கத்தான் தோசை. இன்றைக்கி வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கண்ட உணவுலாம் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா தூதுவாள தோசை, கேழ்வரகு தோசை, கம்பு தோசை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் தராங்க. இதே நீங்கள் அண்ணா நகர் வெஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு தோசையை 50 ரூபா சொல்லலாம், நார்மல் தோசையே 50 ரூபா, கிட்டத்தட்ட கேழ்வரகு தோசைலாம் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தூதுவாள தோசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்றது ரொம்பவே அந்த அதிசயமாக இருக்குது. ரொம்ப சாப்பிட்டு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா சிறுதானிய தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமானது கொடுக்குறாங்க. அளவு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கூட்டு, மோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு டீ தான் குடிக்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமானது கொடுக்குறாங்க, ரசம், காரக்குழம்பு. அப்போ எவ்வளோ சாப்பாடு இருக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான கொடுக்குறாங்க, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர் எல்லாத்துக்குமே இந்த 10 ரூபா சாப்பாடு பத்தும்னா ரொம்பவே அதிகம்தான். அதே மாதிரி 30 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அதே அளவில் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஸோ பார்சல் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, நார்மலாக இது ஜென்ரலாக இருக்கிறது தான். ஆனால் இங்கே சாப்பாடு அளவு சாப்பாடுன்றது 10 ரூபா, அதே மாதிரி அளவில்லா சாப்பாடு 30 ரூபான்றது ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு பொருள் தான். சாப்பாடு காரக்குழம்பு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல் எல்லாத்தையும் கரெக்டாக 100-150 ரூபா கொடுத்து வாங்குற சாப்பாடே நல்லா இருக்க மாட்டேது. எவ்வளோ 10 ரூபாய்க்கு பரவாயில்லையா? ஓகே. டாக்டர் வீரபாபு. டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர் சார்? நான் சித்தா டாக்டர். சித்தா டாக்டர், இது பிஸ்னஸாக பண்ணுறீங்களா, சேவையாக பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இல்லை, இது சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு என்றைக்கு சொன்னாரோ ஓகே சார், அப்போ இருந்து நம்ம களத்தில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே சார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போன தலைவரோட பிறந்தநாள் December 12 மணப்பாக்கத்தில் ஒரு கிளை தொடங்கிட்டோம், உழைப்பாளி உணவகம். ஓகே சார். அங்கேயும் இதே 10 ரூபா அளவு சாப்பாடு, 30 ரூபா அளவில்லாத சாப்பாடு நல்லா போயிட்டுருக்கு. இங்கே இப்போ நம்ம தொடங்கி இப்போ ஒரு 1 மாதம் ஆக போகுது.
இதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வந்து அதே 10 ரூபா அளவு சாப்பாடு, 30 ரூபாய் அளவில்லாத சாப்பாடு நல்லா போயிட்டுருக்கு. அதை தாண்டி இங்கே சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பாரம்பரிய தின்பண்டங்கள் தான் நிறைய விற்பனை ஆகிட்டுருக்கு. அது பொதுமக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அந்த நம்ம வாழையில் கொல்கட்டை, கருப்பட்டி பணியாரம், பால் கொல்கட்டை, பருத்திப்பால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி காலையில் உளுந்தங்களி, முடக்கத்தான் தோசை, கேழ்வரகு, கம்பு, சோளம், எல்லா வகையான தோசைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. சார், நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ஃபேன், ஏன்னா வெளியே பார்க்கும்போதே தெரியுது, பேனரில் பார்க்கும்போது உழைப்பாளின்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷம் உங்களை நீங்கள் சூப்பர் ஸ்டார் கூட நினச்சிட்டு பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இருந்து உங்களுக்கு இதாச்சு? இல்லை, நம்ம அதாவது நார்மலாக வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் அப்படின்னா நம்ம எல்லாம் சந்தோஷமாக போய் பார்ப்போம் குடும்பத்தோடு, அது வழக்கமாக இருந்தது. இப்போ அவர் வந்து எனக்கு அவர் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். இங்கிலீஷில் சொன்னால் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம்ல, அதாவது இந்த வயசுலேயும் நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர். அவரே அப்படி உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாருங்கும்போது நம்ம இளைஞர்கள்லாம் வந்து சோர்வு இல்லாமல் தொடர்ந்து உழைக்கணும், சம்பாதிக்கணுங்கிறக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர். அந்த வகையில் அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். ரெண்டாவது, ஒரு வறுமையிலிருந்து மீண்டு இவ்வளோ உயரத்துக்கு ஒரு மனுஷன் வர முடியுங்கிறதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன். இல்லை, இப்போ நிறைய பேர் சூப்பர் ஸ்டார் வந்து அரசு ஆரம்பிக்க வரேன்னு சொல்கிறாரு, ஆனால் வரமாட்டாரு, சில விஷயங்களுக்காக பயப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார், அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க? ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை இல்லை, அதாவது அரசியலுங்கிறது மக்களுக்கான விஷயம், சும்மா ஏனாதானெலாம் செய்ய முடியாது, செஞ்சால் அது ஒரு கெத்தாக செய்யணும். சும்மா எல்லோரும் வர்றாங்க, நானும் அரசியலுக்கு வர்றேங்கிற பேரில் வந்துட்டு சும்மா ஒரு 3% ஓட்டு வாங்கிட்டு சும்மா மேடை போட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இந்த அரசியல் பண்ணுறது சூப்பர் ஸ்டாரோட அரசியல் கிடையாது. அவர் சொன்ன ஆன்மீக அரசியலோட அர்த்தம் என்னென்னா இதுதான், புரியுதுங்களா? அதாவது முதல்ல நம்ம வந்து ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னாலே முதல்ல எல்லா விஷயத்தையும் சரி கட்டி, எல்லாத்தையும் சரி பண்ணி, அதுக்கான அடித்தளத்தெல்லாம் ஸ்ட்ராங்காக உருவாக்கி, நிதானமாக வந்து மக்களுக்கு செய்கிறத சரியாக செய்யணும். இங்கே வந்துட்டு மக்கள் பணத்தை எடுத்து கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அரசியல், அந்த அரசியல் அவரோட அரசியல் கிடையாது. 5 பைசா கூட மக்கள்கிட்ட இருந்து எடுக்காமல், மக்களோட வரிப்பணத்தில் தொடாமல் நியாயமான ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா அது நிறைய அடித்தள வேலைகள் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்காமல் சும்மா வந்து களத்தில் குதித்து கெட்ட பேர் வாங்கக்கூடாது இல்லையா? அதனால் இப்போ ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாகிட்டு வர்றாரு. அவங்கள தலைவருக்காக நாங்களும் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுறதுல இருக்கோம். அவங்களும் இந்த மாதிரி பணிகள் பண்ணிகிட்ருக்காங்களா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் நல்லாவே பண்ணிகிட்ருக்குறாங்க. சில விஷயங்கள் வெளியில் வருது, சில விஷயங்கள் வெளியில் வர்றதில்லை. இப்போ இந்த உணவுங்கிற விஷயம் வந்து மக்கள் ரொம்ப விரும்புகிறதுனால நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இது வந்து எல்லா அரசியல்வாதிகளுமே தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்கவுங்க தொகுதியில் ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி உணவு வழங்குறது, வேலை வாய்ப்பு வழங்குறதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாலே போதுங்க, மக்கள் வந்து விசுவாசமாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து ஏமாத்துறதெல்லாம் தேவையில்லாத அரசு, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு நாள் அரசியலுக்கு வரலை. ஏன்னா அரசியலே வேறு திசையை நோக்கி போயிடுச்சு, அதனால தான் எல்லோரும் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ அவர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் அவர்களும் அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தார், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் அவருக்கு நண்பராக இருந்தாங்க. ரெண்டு நண்பர்கள் இருக்கும் பொழுது களத்தில் இறங்கி மன கஷ்டங்கள்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் ரொம்ப நாளாக வராமல் இருந்தார், பயந்து போயெலாம் வராமல். சில பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் இல்லாத சூழ்நிலையில் நம்மளுடைய பங்கையும் நம்ம செய்யணுங்கிற ஒரு கருத்தில் தான் அவர் வர்றார். அவருக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதாவது உணர்ந்து தான் வர்றாரு. அதனால் அவர் வரும்போது வேறு மாதிரியான அரசியல் இருக்கும், மக்கள் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, ஓ இப்படி இதுதான் அரசியலோ அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. வேணா பார்த்துட்டே இருக்கேன். அவருக்கு ஆதரவு என்ன இருந்தது? ரஜினிக்கு ஆதரவு மக்கள் பார்த்தில இருக்கா சார்? இன்றைக்கி எவ்வளோ அளவில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் மக்கள் ஆதரவு கண்டிப்பாக? இல்லை, அதாவது இப்போ வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள்,
எதிர்ப்பாளர்கள் அது அது ஒரு 3%, 4% இருக்க தான் செய்யும். அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பொதுமக்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 காலமாக தமிழ்நாட்டுடைய இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுடைய பல விஷயங்களில் பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய கடன் தொகை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் 57,000 கடன் இருக்குங்கிறாங்க. இப்போ எத்தனையோ 100,000,000. சும்மா சாதாரண விஷயம், சென்னை கார்பரேஷனுடைய கடனுக்கு மாதம் 13 கோடி வட்டி மட்டும் கட்டாங்க, அசல் கட்டலை. அப்போ அரசியல் வந்து இவங்களுடைய அரசியல் போக்கு மக்களை மேலும் மேலும் கடனாளி ஆக்கிட்டே போகுது. கடன்லேருந்து மீண்டு மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை இவங்க உருவாக்கலை. கடன் இப்படியே தான் போயிட்டுருக்கு. அரசியலை மாறணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 50 அரசியலில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 500 அரசியல்வாதிகள் மட்டும்தான் கோடி கோடியாக சொத்து வச்சுருக்குறாங்க, மக்கள்கிட்ட இல்லை. மக்கள் வந்து 24 மணி நேரம் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றாங்க. அரசியல்வாதிகள்னால் மக்கள் வாழ்ந்தாங்க, சந்தோஷப்பட்டாங்கன்னு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் மாற்றணும். அதை வந்து தலைவர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் வந்த பாதை எப்படி கஷ்டப்பட்டு அந்த வறுமையெல்லாம் சந்தித்து மீண்டு அவராக உழைச்சி மேலே வந்திருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் புரியும். மற்றவங்க எது சொன்னாலும் சரி, அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய கொள்கை திட்டம்லாம் அறிவிப்பார். என்ன பாருங்கள், எல்லாமே மக்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும். படத்துக்கு படம் வர டயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு, படம் போடணும் அப்படின்ற மாதிரி தானே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது அந்த சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, சொல்கிறவங்க இந்த 10 அரசியலில் வந்து மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை கேளுங்க. சில பேர் சொல்கிறாங்கள்ல, சில பேர்லாம் இப்போ கட்சி ஆரம்பித்து 10 ஆகுதுங்கிறாங்க. அரசியலுக்கு வந்து இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க? சும்மா எல்லாரோட நானும் கட்சி ஆரம்பித்தேன்னு வரிசையில் நிற்கிற ஆள் கிடையாது சூப்பர் ஸ்டார். வந்தால் கெத்தாக 4 செய்யணும், இல்லைன்னா வராமல் இருக்கணும், புரியுதுங்களா? அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டு தானே வர முடியும். சும்மா நம்ம வந்துட்டு 10 மேடை போட்டு கத்திக்கிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு அந்த அரசியல் பண்ணாங்க. கேள்வி கேட்குறவங்கள நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த 10 வந்து மேடையை போட்டு அசிங்க அசிங்கமாக திட்டினது, வாட்ஸ்அப்பில் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பகிர்ந்ததை தவிர வேறு என்ன பண்ணியிருக்கிறீங்க? இந்த 10 அரசியல் பண்ணுறவங்கள சொல்கிறேன். அதிமுக அதிமுகலாம் வந்து அவங்க வந்து ரொம்பவே கலைஞர் அவர்களும் சரி, புரட்சித் தலைவி அவர்களும் சரி, ரொம்பவே மக்களுக்கான அரசியலை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து சில ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்களுடைய பார்வையை பார்த்தா மக்களுக்காக அவங்க நல்லாவே உழைச்சிருக்கிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டாரை திட்டக்கூடிய சில சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்கள கேட்குறாங்க இந்த 10 என்ன பண்ணியிருக்கீங்க? இதை தான் நான் கேட்குறேன். அவங்களுக்கு என்னமோ நம்மலாம் பயந்தவங்க மாதிரியும், அவங்க தான் என்னமோ வீரன் மாதிரியும், நம்மலாம் கோல மாதிரியும், வீரத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் நாங்கள் காட்டுவோம் சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம், பார்க்கலாம். ஓகே, இன்னும் டைம் இருக்கு நம்ம. சார், ஆக்சுவலாக இப்போ வந்து ரீசெண்டாக வந்து April 14 வந்து கட்சி ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வருது. இல்லை, அந்த மாதிரி தலைவர் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. தலைவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கு? இது வந்து சென்னை ஃபுல்லாக ஒரு 10 இடத்துலையாவது இந்த மாதிரி இந்த அளவில் கொண்டு வரணும். உங்களுக்கு கரெக்ட் ரைஸ்லாம் கொண்டு வருவீங்களா சார்? கரெக்ட் ரைஸ் மக்கள் அது விரும்பலை, இது நல்லா சாப்பாடு. உண்மையில் மக்கள் எல்லாம் சொல்கிறீங்க, சாப்பிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக வந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதை செய்யும் போது வந்து மக்களுக்கு வந்து ஒருத்தர் சும்மா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, மக்களுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேன் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லாமல் சூப்பர் ஸ்டார் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத உங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக வந்து இருக்குது. மக்களுக்கு உண்மையில் நல்லா இருக்குது, வந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார், பார்த்து மீட் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேனாக நானும் ஒரு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ சார்.